மாஸ்டர் படத்தால் லோகேஷிற்கு கிடைத்த பெருமை. தனது அடுத்தடுத்த படங்களின் மூலம் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் திரும்பி பார்க்க வைத்தவர் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். அவரது முதல் படமான மாநகரம் படத்தை பார்த்தே அவரை அழைத்து வாய்ப்பு கொடுத்தார் நடிகர் விஜய். லோகேஷ் கனகராஜ் விஜயை வைத்து இயக்கிய மாஸ்டர் படம் லாக்டவுன் காரணமாக இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. இந்த நிலையில் லோகேஷ் கனகராஜின் இரண்டாவது படமான கைதியும் ரசிகர்களின் பாராட்டை பெற்று சக்கை போடு போட்டது. இதனைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களான ரஜினிகாந்த் மற்றும் விஜயை வைத்து அவர் படம் இயக்க போவதாக தகவல்கள் வெளியாக இருக்கு. இது குறித்து இதுவரை உறுதியான தகவல் இல்லாத நிலையில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டியளித்திருக்காரு. அதில் தனது மாஸ்டர் படம் குறித்தும் விஜயுடனான தனது பணி அனுபவம் குறித்தும் பேசியிருக்காரு. மேலும் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனுடனான அவரது படம் குறித்த கேள்விக்கு பதில் அளித்த லோகேஷ் கனகராஜ், தயாரிப்பு நிறுவனம் இது குறித்து முடிவு செய்ய வேண்டும் என்றும் அனைத்து ஒப்பந்தங்களும் முடிந்ததும் அவர்கள் அதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் என்றும் கூறியிருக்காரு. லோகேஷ் கனகராஜின் இந்த பதில் ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனை இணைத்து இயக்கப் போகிறார் என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலேயே உள்ளது. மேலும் லோகேஷன் இந்த தகவல் அதற்கான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதை உணர்த்தும் வகையிலும் இருக்கு. மாஸ்டர் படத்தினால் கமல் ரஜினியை இயக்கும் வாய்ப்பு லோகேஷிற்கு கிடைத்திருக்கு. 40 வருடங்களுக்கு பிறகு இருவரையும் இயக்கும் பெருமை லோகேஷ் பெறுகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இந்த லாக்டவுன் நேரத்தில் மற்றொரு படத்தின் பணியை தொடங்கியிருக்காரு. மேலும் பிரபல தெலுங்கு தயாரிப்பு நிறுவனத்தின் கீழ் லோகேஷ் கனகராஜ் ஒரு படத்தை இயக்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் பிரபலமான தெலுங்கு தயாரிப்பு நிறுவனத்தின் கீழ் லோகேஷ் கனகராஜ் ஒரு படத்தை இயக்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மேலும் படங்களை இயக்க பல்வேறு தயாரிப்பு நிறுவனங்கள் அவரை அணுகியிருப்பதாகவும் லாக்டவுன் முடிந்த பிறகு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பேக் டு பேக் அறிவிப்புகளால் ரசிகர்களை திக்குமுக்காட செய்ய போகிறார் என்றும் தகவல் வெளியாக இருக்கு. A.R. முருகதாஸ் இயக்கத்தில் முதன் முறையாக சூப்பர் ஸ்டாருடன் இணையும் தளபதி விஜய். தமிழ் சினிமாவில் தளபதி விஜய்க்கு பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்தவர் இயக்குனர் A.R. முருகதாஸ். துப்பாக்கி மற்றும் கத்தி ஆகிய 2 பிளாக் பஸ்டர் படங்களை கொடுத்தும் ஆனாலும் சர்க்கார் வெற்றியடைய கொஞ்சம் கீழே சரிந்தது. மேலும் இவர் சமீப காலமாக இயக்கி வரும் பைடர், சர்க்கார், தர்பார் ஆகிய படங்கள் பெரிதும் வெற்றி பெறவில்லை. இதனால் தமிழ் திரையுலகில் மீண்டும் ஒரு மாபெரும் வெற்றியுடன் கம்பேக் கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் 4ஆம் முறையாக தளபதி விஜயுடன் இணைந்து தளபதி 65 படத்தை இயக்க இருக்காரு. இந்த படத்தை முன்னணி தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவாக இருக்கு. இந்த படத்தின் முழு கதையும் சமீபத்தில் விஜயை சந்தித்து A.R. முருகதாஸ் கூறியிருக்காராம். மேலும் கூடிய விரைவில் கொரோனா தாக்கம் குறைந்ததும் தளபதி 65 படத்தின் படப்பிடிப்பு துவங்கும் என தகவல் வெளியாக. இந்த நிலையில் தளபதி 65 படத்தை முடித்துவிட்டு அதன் பின் தளபதி விஜய் மற்றும் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபுவை வைத்து ஒரு பிரம்மாண்ட ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை இயக்க போகிறாராம் முருகதாஸ் என தகவல் வெளியாக இருக்கு. இதனால் தளபதி விஜயின் ரசிகர்களும் மகேஷ் பாபுவின் ரசிகர்களும் மிக கொண்டாட்டத்தில் இருக்காங்க. மேலும் இதனை குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் வரை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.